சரண்ய ஹேமாவின் நெஞ்சில் உறைந்த தேடல். தேடல் 21. வீடே நிசப்தமாக இருக்க தர்ஷினி ராகவின் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார். ராகவ் யோசனையில்தான் இருந்தார். இரவின் குளுமை கொஞ்சமும் தீண்டாமல் ஆரவின் நெஞ்சம் உலைக்கலனாக கொதித்து கொண்டிருந்தது. உடலெல்லாம் தீப்பற்றி கொண்டது போல பற்றி எரிந்தது. அவனின் முகத்தில் நிமிடத்திற்கு நிமிடம் கோபம் அதிகரிக்க அடக்க முடியாத ஆக்ரோஷம் கொண்டவனாக நிலை கொள்ளாமல் அமர்ந்திருந்தான். சேகரனையும் வள்ளியம்மையையும் அப்பொழுதே கொன்று புதைத்துவிடும் ஆவேச அலை வேகமாக பொங்கி எழுந்தது அவனுள். தயாளன் ஆரவிடம் பேசி முடித்து அரை மணி நேரம் ஆகியிருந்தது. ஆண்டனி, அர்ஜுன், ஸ்டெஃபி என அனைவரையும் உடனே வர சொல்லி அழைப்பு விடுத்த தர்ஷினிக்கு ஆரவை பார்க்க பார்க்க அழுகை முட்டி கொண்டு வந்தது. ஆனாலும் அழுது கரையும் நேரம் இதுவல்லவே. முன்பு மகனை எண்ணி கலங்கி கொண்டிருந்தவர் அவ்வப்பொழுது யாருக்கும் தெரியாமல் தனக்குள் உடைந்து கண்ணீரில் தன் துக்கத்தை துடைத்தவர் இன்று இப்பெரும் துரோக செயலை அறிந்த பின் நிமிர்ந்து விட்டார். அவர்களின் மானம் மரியாதைக்காக தன் மகனின் சந்தோஷத்தை இத்தனை நாள் விட்டு கொடுத்தால் தங்களின் முதுகிலேயே குத்து துணிந்த அந்த பேடிகளை இனியும் விட்டு வைப்பதில் அர்த்தமில்லை. என்ன ஒரு கயமைத்தனம்! ரத்தம் கொதிக்க வெகுண்டெழுந்தார். இனியும் பொறுமை காப்பதில் நியாயமே இல்லை என ராகவை வார்த்தைகளால் போட்டு தாளிக்க அவர் அப்பொழுதும் யோசனையாகவே இருந்தார். ஆண்டனியும் அர்ஜுனும் விஷயம் கேள்விப்பட்டு கொதித்து விட்டனர். ஸ்டெஃபி ராகவிடம், என்ன அநியாயம் பார்த்தீங்களாப்பா? இதை கேட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே என்ன? ஸ்டெஃபி, அந்த பையன் தயாளன் சொல்றதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்? இப்போவும் நான் நிலாவோட அப்பாவை நம்புறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானே அவர்கிட்ட பக்குவமாக பேசுகிறேன் என்று கூற, போதும், நீங்கள் பொறுமையாக இருந்தது. அந்த பையன் நமக்கு ஃபோன் பண்ணி இப்படி போய் சொல்ல எந்த அவசியமும் இல்லையேப்பா. நீங்கள் இன்னும் எப்படி அவங்களை நம்புறீங்க? நீங்கள் கேட்டால் மட்டும் உண்மையை சொல்லிடுவாங்களா என்ன என அர்ஜுன் கூற ஆரவ் எழுந்து விட்டான். அஜு, நீ டேடியை விடு, அவர் நம்பிட்டே இருக்கட்டும். நான் போறேன் என் நிலாவை பார்க்க. வரும்பொழுது அவளோட தான் வருவேன் என ஆரவ் கிளம்பவும் ராகவ் தடுத்தார். அவசரப்படாதே ஆரவ், அங்கே போய் பிரச்சனை எதுவும் பண்ணிட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம போகலாம். ஆனால் அதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு தோணுது. முதல்ல நல்லா யோசிச்சு. போதும் ராகவ், அவனை விடு. எனக்கு ஆரவ் சொல்றது தான் சரியாப்படுது. ஆரவ் மட்டும் தனியாக போக வேண்டாம், நாமளும் போவோம். அங்கே நிலா குடும்பத்தார் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் ஊரில் உள்ளவங்க கிட்ட பேசி உண்மையை புரிய வைப்போம் என்றார் ஆண்டனி. இல்லைப்பா ஆண்டனி, நான் தயாளன் சொன்னதை நம்ப மாட்டேன். அதுவும் இல்லாமல் திடீர்னு நாம் போய் அங்கே உண்மையை சொல்லி நிலாவுக்கு எதுவும் ஆகிட்டா என ராகவ் மறுக்க, ஒரு டாக்டர் மாதிரி பேசுங்கப்பா. அவளுக்கு இப்படி அவசர அவசரமாக கல்யாண ஏற்பாடு நடக்குது, அதுவும் நமக்கு தெரியாமலே செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா நிலா இப்போ ரொம்ப நல்லா இருக்கான்னு தானே அர்த்தம் என அர்ஜுன் கடுமையாகவே கூற, ஆமாப்பா, அஜு சொல்றது போல தான் இருக்கணும். இதில் எல்லோரையும் விட அதிகமாக பாதிக்கப்பட போகிறது நம்ம ஆரவும் நிலாவும் தான். இதை நாம் தடுத்தே ஆகணும் என ஸ்டெஃபியும் பேசினாள். அப்பா, நீங்கள் சொல்றது போலவே அவரை நம்புங்க. தயாளன் சொல்றது உண்மையா இல்லையான்னு நாம் அங்கே போனதும் தெரிஞ்சிடும். அப்படி அது பொய்யாவே இருந்தாலும் இனியும் நிலாவையும் ஆரவையும் பிரித்து வைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நாம் கண்டிப்பாக போகிறோம், தட்ஸ் இட் என அர்ஜுன் முடிவாக கூறினான். அப்பொழுதும் சிலை போல நின்றிருந்தவனின் முகத்தில் இவர்கள் அனைவரும் கூறுவதை ஏற்றுக்கொள்ளும் அறிகுறிகள் எதுவும் தென்படாததால் தர்ஷினி பொறுமை இழந்தார். வேகமாக தனது அறைக்கு சென்று கதவை அடைத்துவிட எல்லோரும் திகைத்து நின்றனர். ஸ்டெஃபி பின்னால் செல்ல போக, வெயிட் ஆஷா, தர்ஷிமா வருவாங்க, நீ டிஸ்டர்ப் செய்யாதே, போய் ஆரவுக்கும் நமக்கும் குடிக்க ஏதாவது எடுத்து வா என அவளை அனுப்ப, ஸ்டெஃபியோ தர்ஷினியின் அறைக்கதவை திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்றாள். ஆரவின் அருகில் அமர்ந்த அர்ஜுன் ஆறுதலாக அவனின் கையை பற்ற கரங்கள் அந்த அளவிற்கு இறுக்கமாக இறுகியிருந்தது. டே, ரிலாக்ஸ்டா, எல்லாம் சரி பண்ணிடலாம் என்றவன் மீண்டும் தயாளன் என்ன பேசினான் என்று கேட்டு ஆரவ் கூற கூற உன்னிப்பாக கேட்டுக்கொண்டான். அறைக்குள் சென்ற தர்ஷினிக்கு முதலில் என்ன செய்வதென புரியாமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவர் பின் அமைதியாக ஓரிடத்தில் கண்மூடி அமர்ந்தார். 5 நிமிடங்கள் அசையாமல் இருக்க சட்டென்று பொறி தட்டியது அவரின் மூளையில். இதுதான் சரியான வழி. ராகவையும் சமாளிக்க அவர்களால் மட்டுமே முடியும் என முடிவெடுத்தவரின் முகத்தில் சட்டென்று வெளிச்சம் பரவ தனது மொபைலை எடுத்து எண்களை அழித்து அழைப்பை விடுத்தார். மறுபுறம் அழைப்பு ஏற்கப்பட்டதும், மாமா, நான் உங்கள் மருமகள் தர்ஷினி ராகவ் சக்கரவர்த்தி பேசுகிறேன் என கம்பீரமாக கூற மறுமுனையில் இருந்த நாராயணன் வியந்து போனார். ராகவ் தர்ஷினிக்கு திருமணமான இத்தனை வருடத்தில் தான் பேசாவிட்டாலும் வாங்க மாமா என்பதோடு முடித்து கொள்ளும் தர்ஷினி இன்று முதன் முதலாக தனக்கு அழைத்து பேசுவது அவருக்கு ஆச்சரியமே. மாமா லைனில் இருக்கீங்களா என மீண்டும் தர்ஷினி கேட்க மேலும் மௌனம் காக்காமல், சொல்லுமா, இருக்கேன், என்ன விஷயம் என தழுதழுக்கும் குரலில் பாசமும் இழையோடு கேட்க அதை உணர்ந்து தர்ஷினிக்கு கண்கள் கலங்கியது.
குரலிலேயே இத்தனை அன்பை காண்பிக்க முடியுமா? அவர் ஒன்றும் குசலம் விசாரிக்கவில்லைதான், ஆனால் சிறு வார்த்தைகளிலேயே தெரிகிறதே. அவர்தான் இத்தனை வருடம் பேசாமல் இருந்தாலும் தானாவது தன்னை உணர்த்தி அவரிடம் சுமூகமாக பேசியிருந்திருக்கலாமோ? அவர் ஒதுக்குகிறார் என்று நினைத்து தானே ஒதுங்கி நின்று இப்படிப்பட்ட அன்பை இத்தனை வருடம் இழந்து விட்டோமே என வருந்தினார். இப்பொழுது இதை யோசிக்கும் நேரம் அல்ல. இது தன்னை மீட்டவர் நாராயணனிடம் தயாளன் பேசியவற்றை கூறியவர் அப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கும் நிலவரத்தையும் எடுத்துரைக்க அனைத்தையும் கேட்டு கிரகித்து கொண்டார் நாராயணன். நீ வருத்தப்படாதேம்மா, நாளைக்கு பிளைன் இருக்கான்னு பார்த்து உடனே கிளம்புங்க, நம்ம பூம்பொழில் போகிறோம். இதை நான் சொன்னேன்னு உன் புருஷன் கிட்ட சொல்லிடு. உங்களுக்காக பூம்பொழில் ஊர் எல்லையில் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். சரிங்க மாமா, நீங்கள் எல்லோரும் கிளம்பியதும் எனக்கு ஒரு தகவல் சொல்லிடு, அதை அனுசரித்து நாங்கள் வந்துடுறோம் என நாராயணன் வைத்து விட அப்பொழுது தான் தர்ஷினிக்கு நிம்மதியானது. அறையை விட்டு வெளியே வந்த தர்ஷினி ஹாலில் அனைவரும் காஃபி அருந்துவதை பார்த்தபடி வந்தவர் ஸ்டெஃபி எனக்கும் ஒரு கப் என்றபடி ராகவிற்கு எதிர் சோஃபாவில் அமர்ந்தவர் அர்ஜுன், நாம் எல்லோரும் நாளைக்கு பூம்பொழிலுக்கு போகிறோம். நாளைக்கு ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நம்மோட உன் தம்பி கார்த்திக்கும் வரான், அவன்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன் என்றவர் ஆண்டனியை பார்த்து, அண்ணா நீங்கள் இங்கே இருங்க, ஹாஸ்பிட்டலை பார்த்துக்கணுமே, நாங்கள் போயிட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறோம் என்று கூறிவிட்டு ஆரவிடம், உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ ஆரவ், நாளை நைட் நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடுவோம், மறுநாள் மார்னிங் நிலாவை பார்த்திடலாம் என பயண திட்டங்களை வேகமாக கூற, தர்ஷி ஸ்டாப் இட், என்னிடம் கேட்காமலே நீ மட்டும் முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? அதுவும் டிக்கெட் போட்டுட்டு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறது போல இருக்கு உன் ஆக்டிவிட்டீஸ், ஐ டோன்ட் லைக் திஸ். கோபத்தை உள்ளடக்கிய குரலில் ராகவ் புரிய, முடிவெடுத்தது நான் இல்லை, என்னோட மாமனார். உங்களோட லைக்கிங் அன்லைக்கிங் பற்றிலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிக்கலாம், இதுக்கு மேலே பேச எதுவும் இல்லை என்று கூறியவர் ஸ்டெஃபியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். ராகவ் செய்வதறியாமல் திகைத்து நின்றார். தர்ஷினியின் இந்த கோபமும் வேகமும் எதில் கொண்டு முடியுமோ என பயந்தார். சேகரனிடம் தான் கூறியதென்ன, இங்கு நடப்பவை என்ன, எதை நம்புவது என புரியாமல் அவரின் பின்னே சென்றாரோ, மாம் டிக்கெட் இன்னைக்கு கிடைக்கலையா, இன்னைக்கே கிளம்பலாமே, எனக்கு இப்போவே நிலாவை பார்க்கணும் போல இருக்கு மாம், தவிப்பாய் கேட்ட மகனை பரிவாக பார்த்த தர்ஷினி, இத்தனை நாள் வெயிட் பண்ணின, நீ இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதா என சிரித்தபடி கேட்டவர் ஆரவ், இன்னொரு விஷயம், நிலா உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது, எதுவானாலும் நாம் அதை ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும், நமக்கு நிலா மட்டும் போதும், அங்கே வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நோ மாம், நிலாவோட அப்பாவையும் அந்த லேடியையும் சும்மா விட சொல்கிறீங்களா, என்னால் முடியாது, நேரில் வச்சுக்கிறேன் அவங்களே. விழிகள் சிவக்க கர்ஜித்தவனை கண்டு மிரளத்தான் செய்தார் தர்ஷினி. ஸ்டெஃபிக்குமே ஆரவின் இந்த அதீத கோபம் அச்சமூட்டியது தான். ஆனாலும் அவனின் கோபத்தில் இருந்த நியாயம் ஸ்டெஃபியை ஆரவின் புறமே நிறுத்தியது. அவன் எதுவும் செய்தால் கூட தவறில்லை என நினைக்க தூண்டியது. ஆரவ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், இந்த கோபம் அவங்களோட சேர்த்து நம்ம நிலாவையும் பாதிக்கும், அதுவும் இல்லாமல் அவங்க அளவுக்கு நம்ம இறங்கி போக வேண்டாம், முடிந்த அளவுக்கு நம்ம நிதானத்தை கைவிடாமல் இருப்பதே நல்லது என, ஆமாம் ஆரவ், முதல்ல நிலாவுக்கு உண்மையை புரிய வச்சு நம்மோட அழிச்சிட்டு வரதை மட்டும் நாம் நினைப்போம், அவங்க ஏதாச்சும் பிரச்சனை செய்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அந்த நேரம் முடிவெடுப்போம் என ஸ்டெஃபியும் அவனை அடக்கி வைத்தனர். ஆனாலும் அர்ஜுனிடம் வந்த ஸ்டெஃபி, அஜு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆரவ் கூடவே இருங்க, அவன் நிலா அப்பா மேலே தான் ரொம்பவும் கோபமாக இருக்கான், எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நல்லபடியாக நிலாவை கூட்டிகிட்டு வரணும். புரியுதாஷா, தர்ஷிமா இதெல்லாம் யோசிச்சு தான் கார்த்திகை நம்மோடு அழிச்சிட்டு போக முடிவெடுத்திருக்காங்க என கூறியும் ஸ்டெஃபியின் முகம் யோசனை படற, என்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்வாங்களோன்னு பயப்படுறியா, சரியாக தன்னை கணித்து கேட்டவனை காதலோடு ஏறிட்டவள், அஜு யூ ஆர் சான்ஸ்லெஸ் மை மேன் என ஸ்லாகிக்க, போதும் போதும், அம்மா கிட்ட கார்த்திக் பேசிப்பான், அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, போய் தர்ஷிமாக்கு ஹெல்ப் பண்ணு, இப்போவே டைம் ஆச்சு, நாம் இப்போ வீட்டுக்கு கிளம்ப முடியாது. அப்போ நம்மோட பேக்கிங் என இழுக்க, அதை நான் பார்த்துப்பேன் ஆஷா மேடம், நீங்கள் கிளம்பினா மட்டும் போதும் என புன்னகைக்க அவனோடு தன்னையும் இணைத்து கொண்டாள். ஆரவ் தான் வரும் தகவலை தயாளனுக்கு தெரிவிக்க அவன் தினகரனுக்கு தெரிவித்து விட்டான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என கேட்க, தயா நீ எதுவும் செய்ய வேண்டாம், நிலா குடும்பம் வரும்பொழுது அவங்களுக்கு முன்னமே உன் அம்மாவை கூட்டிட்டு சேகரன் மாமா வீட்டுக்கு வந்துடு, அது யதார்த்தமாக இருக்கட்டும், ஆரவ் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நீ தான் தகவல் சொன்னன்னு சொல்கிற வரை நீயா எதுவும் பேசிக்காத. சரிங்கண்ணா அப்படியே செஞ்சிடுறேன் என்றவனின் குரல் உள்ளடங்கி இருக்க, உன் அம்மாவை நினச்சி பயப்படுறியா தயா என கேட்கும்போது அவமானத்தில் கன்றி போனான் தயாளன். உண்மைதானே, தானும் அதை எண்ணித்தானே கவலையில் உள்ளேன், தாய் என்ன செய்வாரோ என்ன பேசுவாரோ என எண்ணி பயந்து தானே இருக்கிறேன் என நினைத்து மருகினான் தயாளன்.
தயா, இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சுக்கோ. உன்னோட காதல் பற்றி உன் குடும்பத்தாரிடம் தெரிவிக்க இதைவிட நல்ல சந்தர்ப்பம் உனக்கு வாய்க்குமோ இல்லையோ. உன் வாழ்க்கைக்காக நீதான் போராடணும். அம்மாவா காதலான்னு நீதான் முடிவெடுக்கணும். இந்த நிமிஷம் பிரச்சனையை எதிர்கொள்ள நினைத்து பயந்தால் காலம் முழுக்க காதலை இழந்து வாழ வேண்டியதுதான். முடிவை நீதான் எடுக்கணும். முதல்ல நீ ஒரு ஆண் பிள்ளை. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எந்த சூழ்நிலையையும் அவளை கைவிடாம தைரியமா இருந்து அவளை காப்பாற்றணும். உன்னை நம்பி வர பொண்ணு, நீ கொடுக்குற நம்பிக்கை இதுதான். உன்னால உன் அம்மாவே எதிர்த்து துணிந்து பேச முடியலன்னா காதல்ல எப்படி ஜெயிப்ப? தினகரன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தயாளனின் தலையில் சம்மட்டியாய் இறங்கியது. இன்னொருத்தர் தன்னை கோழை என சொல்லாமல் சொல்லியதை தாங்க முடியாமல் வேதனையில் துடித்தான் தயாளன். தான் துடிக்க துடிக்க கேட்க வேண்டிய பேச்சுக்கள் இன்னும் ஏராளம் பாக்கி இருக்கிறது என்பதை அறியாமல் இச்சிறு விஷயத்திற்கே துவண்டு நின்றான். சரிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு அப்பப்போ விஷயத்தை சொல்லிடுறேன் என கூறிவிட்டு தயாளன் போனை கட் செய்து விட்டு விட்டத்தை வெறித்தபடி கட்டிலில் படுத்திருந்தான். ஊரிலிருந்து வந்ததிலிருந்தே வள்ளியம்மையிடம் பட்டுக்கொள்ளாமல் நடக்க அவரோ அதை கவனிக்கும் மனநிலையில் இல்லை. அவராக பேசி அவராகவே அதற்கும் பதிலும் கூறிவிட்டு நகர தயாளன் உள்ளுக்குள் குமைந்து போவான். சிறு கேள்விக்கு கூட தன்னை பதிலளிக்க விடாமல் தனக்கும் சேர்த்து அவரே முடிவெடுத்துக் கொள்வது ஏனோ இப்பொழுதுதான் புத்தியில் உரைத்தது. தினகரனின் வார்த்தைகளே மூளையையும் மனதையும் ஆக்கிரமிக்க யோசித்து யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பித்தான். அடுத்து செய்ய வேண்டியதையும் முடிவெடுத்தான். மறுநாள் எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாகவே கழிய வண்ணமதியும் ஜீவாவும் ஆள்மாற்றியால் நிலாவோடு ஒட்டுப்புல் போல ஒட்டி கொண்டே திரிந்தனர். தினகரனின் சொல்படி வள்ளியம்மையால் நிலாவிடம் கேட்க நினைத்ததை கேட்க முடியாமலேயே அதற்கடுத்த நாளும் விடிந்தது. காலை உணவுக்காக பரபரப்பாக சமைத்து கொண்டிருந்த அமுதாவின் உள்ளத்தில் வள்ளியம்மை ஏன் இன்று விடிந்தும் விடியாமல் வந்திருக்கிறார், அதுவும் தயாளனோடு என்ற கேள்வி நெஞ்சை அறிக்க அதை கேட்டுவிட முடியாமல் வாயை மூடியபடி வேலையில் இருந்தார். குணசேகரனோடு வள்ளியம்மை வரவேற்பறையில் அமர்ந்து நிச்சயதார்த்த வேலைகள் பற்றி பேசி கொண்டிருக்க தயாளன் தான் நெருப்பு மேல் அமர்ந்திருப்பதைப் போல உணர்ந்தான். அமுதா வாங்க தம்பி என்பதோடு நிறுத்திவிட ஜீவாவிடம் அதற்கும் பஞ்சமாகி போனது. பெரும் முறைப்போடு அவனை வெறித்தவள் வள்ளியம்மையையும் கண்டு கொள்ளாமல் சென்று விட்டாள். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த வள்ளியம்மை, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், இருடி உன்னை வச்சுக்கிறேன் என உள்ளுக்குள் கருவி கொண்டிருக்க வெளியில் தெருவே பரபரப்பானது போல தெரிந்தது. சிறிது நேரத்தில் முத்தையா முத்தழகியோடு யாரோ வீட்டிற்குள் நுழைவது தெரிய குணசேகரன் எழுந்து நின்றார். யார் இந்த பெரியவர் என புரியாமல் பார்த்தவர் விழிகள் அவரின் பின்னால் வந்தவர்களை கண்டு பயத்தில் நிலை கொத்தி நின்றது. நாராயணன், வடிவு, ராகவ், தர்ஷினி, அர்ஜுன், ஸ்டெஃபி, கார்த்திக் இவர்களுடன் ஆரவ் வந்து நிற்க மின்சாரம் தாக்கியதை போல அதிர்ந்து நின்றார் சேகரன். வாங்கையா வாங்க, இதுதான் நீங்க கேட்ட வீடு, சேகரன் என்னோட நண்பன் தான் என்றபடி ஆர்ப்பாட்டமாக வரவேற்று நாராயணனை அமர வைத்து அங்கிருந்து அனைவரையும் உபசரித்து அமர்த்தி வைத்தார் முத்தையா. சேகரனுக்கும் வள்ளியம்மைக்கும் சர்வ நாடியும் அடங்கி போனது. வள்ளியம்மை ஆரவ் தன்னை பார்த்த பார்வையில் திக்பிரமை பிடித்தது போல அப்படியே நின்றார். அப்படி ஒரு தீஜ்வாலை ஆரவின் விழிகளில் கொப்பளிக்க அதில் பயந்து மெல்ல பின்னால் சென்று நின்றார். அதிலும் சேகரனுக்கு அப்பாடா என்னும் உணர்வும் ஐயோ என்னும் உணர்வும் ஒரு சேர எழுந்து அவரை அசையாமல் நிற்கச் செய்தது. அதற்குள் வீட்டினுள் இருந்த அமுதா வெளிவந்து பார்க்க தயாளன் உள்ளே சென்று நிலாவை வெளியில் வரவிடாமல் நிறுத்தி வைத்தான். ஹலோ, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதா? நீங்கள் யார் எங்களுக்கு ஆர்டர் போட என ஜீவா வம்பிற்கு நிற்க வண்ணமதி ஜீவாவை அனுப்பிவிட்டு நிலாவோடே இருந்து கொண்டாள். ஆனாலும் நிலாவோடு வெளியில் யார் கண்களிலும் படாமல் எட்டி பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் இருவரும். நிலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் இதயம் மட்டும் ஏருக்கு மாறாக அதிகமாக துடித்தது. மனதில் இனம் புரியாத உணர்வு ஒன்று ஆட்டி படைக்க ஆனந்த அலைகள் பொங்கியது அவளுள். இன்னதென்று புரியாமலே விழித்தவள் வண்ணமதியோடு ஒட்டி நின்றாள். அவளை உணர்ந்து மதியும் அரவணைத்து கொண்டாள். தினகரனின் ஏற்பாடே இதுவும். ஆரோ ஊர் எல்லையை தொட்டதுமே தயாளன் தினகரனுக்கு சொல்ல அவன் தன் குடும்பத்தை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு வருபவர்கள் நிலாவின் குடும்பம் என்று மட்டும் கூற மூவரும் திகைத்து போயினர். முத்தழகிக்கு இது போதாதா? தான் பார்த்து கொள்வதாக கூறி சென்றார். என்ன விஷயம் என முத்தையா கேட்டதற்கு அங்கு போய் தெரிந்து கொள்ளுங்கள் என கூறி தாயிடம் கண்ணை காண்பிக்க முத்தழகிக்கு முழு விவரமும் தெரியவில்லை என்றாலும் புரிந்து கொண்டு சென்றார். இன்னமும் வந்தவர்களை வரவேற்காமல் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராமலே நின்று கொண்டிருந்தார் சேகரன். வந்திருப்பவர்கள் யாரென தெரியவில்லை என்றாலும் அனைவரையும் வாய் நிறைய வரவேற்றார் அமுதா. ஆனாலும் கையில் பூ, புடவை, நகை இத்தியாதிகள் நிறைந்த சீர்தட்டுகளோடு இருப்பவர்களை பார்த்து புரியாத விழிக்க யார் என்னவென கேட்கும் முன், அம்மாடி மருமகளே, இந்த தட்டை எடுத்து உன் சம்பந்தியம்மா கிட்ட கொடுமா என நாராயணன் தர்ஷினியை அழைக்க ஆரவினால் நம்பவே முடியவில்லை.
கண்கள் பணிக்க தாத்தாவை பார்க்க அவர் இவனை பார்த்து கண்ணடித்தார். தன் தாயிற்கான அங்கீகாரம் தாத்தாவின் வாயிலிருந்து கிடைத்து விட்டதில் மகிழ்ந்து போனான் ஆரவ். சீர்தட்டை வடிவிடம் கூறி எடுத்து வந்தது நாராயணனே. இப்பொழுது எதற்கு இது என புரியவில்லை என்றாலும் மற்றவர்கள் அவர் சொல்படி நடந்தனர். பெரியவங்க தவறா நினைச்சுக்க கூடாது, நீங்கள்லாம் யாருனே தெரியலையே என அமுதா கேட்க ஆரவ் எழுந்து நின்றான் கம்பீரமாய். வந்ததிலிருந்து அவ்வீட்டை பார்வையால் துளைத்து தன் நிலவை தேடி தவித்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் நிமிர்ந்து நின்றவன், நான் ஆரவ் சக்கரவர்த்தி, நிலாவோட ஹஸ்பண்ட் என பிசிறில்லா குரலில் கூற ஜீவாவிற்கு புரிந்துவிட்டது. நாராயணனின் உள்ளம் நெகிழ்ந்தது. சக்கரவர்த்தி என கூறும்போதும் உண்மையிலேயே இந்த ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகவே தெரிந்தான் ஆரவ் அவர் கண்களுக்கு. ஆக தான் நினைத்தது போல ஆரவ் நிலாவின் காதலன் இல்லை, கணவன் இவன் என எண்ணியபடி ஜீவா தன் தந்தையை வெறுப்பாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நிலாவை தேடி செல்ல அங்கு நிலாவின் நிலையோ அதைவிட மோசமாக இருந்தது. ஆரவை பார்த்ததும் உண்டான நெருக்கமான உணர்வின் காரணம் புரியாமல் சிலிர்த்தவள் அவன் தன் பெயரை கூறியதும் ஏற்பட்ட அதிர்ச்சி, அடுத்து கணவன் என கூறியதும் அதிர்ச்சி பன்மடங்காக பெருகி அவளை மொத்தமாக உலுக்கி போட்டது. ஆழி இலையாய் தன்னை சுருட்டி செல்லும் உணர்ச்சி பிரவாகத்தில் மூச்சு திணறி போனாள். நின்ற இடத்திலேயே மடிந்து அமர்ந்தவள் அப்படியே சமைந்து விட்டாள். அவளை அன்னையாய் மடித்தாங்கிய வண்ணமதி ஜீவாவை தாண்டி வரவேற்பறையை பார்த்தாள். அங்கே ஆரவ் கூறியதை கேட்டதும் அதிர்ந்து நின்ற அமுதா தன் கணவனை பார்க்க அவரோ எதையும் மறுத்து கூற முடியாமல் தலை கவிழ்ந்து நின்றார். இதை அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை. மனைவியின் முன்பு தலைகுனியும் நிலைக்கு ஆளானதை எண்ணி வெட்கினார் சேகரன். மேலும் பேசும் முன் அந்த ஊரின் அப்பொழுதைய சேர்மேனும் சில பெரியவர்களும் வந்துவிட அவர்களை கண்டதும் இன்னும் அதிர்ந்தார் சேகரன். வந்தவர்களிடம் நடந்ததை ஆரவ் குடும்பம் கூறிவிட்டால் தன் கௌரவம் என்னவாவது என பதை பதைத்து நின்றார். அதைவிட ஊரில் நடந்த உண்மையை மறைத்து ஆரவ் குடும்பத்தையும் அவர்களை ஏமாற்றியதை அறிந்தால் ஊரில் காரி உமிழ்ந்து விட மாட்டார்களா என நினைத்து முள் படுக்கையில் படுத்திருப்பதை போன்ற அவஸ்தையை உணர்ந்து கொண்டிருந்தவரை கண்டதுமே அவரின் நிலையை புரிந்து கொண்டான் ஆரவ். வந்தவர்களில் ஒருவர் தர்ஷினி வைத்திருந்த தட்டில் இருந்தவைகளை கண்டு, அடடே, நீங்க தான் எங்கள் ஊர் பொண்ணை நிச்சயம் செய்ய வந்திருக்கிற மாப்பிளை வீட்டாளுங்களா என கேட்டதும் அனைவரும் திகைத்து விட்டனர். ஆரவ் உட்பட அவனுக்கு இதை எப்படி கையாள்வது என்று ஒரு கணம் புரியவில்லை. சேகரன் ஏற்கனவே சொன்னான் நிலா பிள்ளைக்கு சம்பந்தம் பேசியிருக்குன்னு, ஆனால் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல, இப்போதான் பார்க்கிறோம், நிச்சயதார்த்தம் நடத்த நாளாகும்னு சொன்னானே சேகரன் என இன்னொரு பெரியவர் பேசினார். அனைவரின் முன்பும் சேகரனின் நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல கேட்க வேண்டிய கேள்விகள் ஆயிரம் வரிசை கட்டி தொண்டை வரை முட்டி கொண்டு நின்ற வார்த்தைகளை அப்படியே விழுங்கி அவரை அற்பமாய் ஒரு பார்வை பார்த்தான். எங்கள் ஊரில் இப்படின்னு விஷயத்தை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, என் பொண்ணு பேரில் இருக்கிற மரியாதை தான் போகும் என கெஞ்சி கேட்ட சேகரனின் வார்த்தைகள் நினைவடுக்கில் வலம் வர கொஞ்சம் நிதானித்தான். இவரை அசிங்கப்படுத்துவதால் எந்த நன்மையும் இல்லை, நிலாவின் மேல்தான் தேவையில்லாத பேச்சுக்கள் பாயும் என்பதை உணர்ந்தவன் நாராயணனை பார்க்க அவர் விழி மூடி திறந்து தான் பேச ஆரம்பித்தார். ஆமாம், நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் என ஆமோதித்து கூற நொடியில் அவரின் பாதையை பின்பற்றி வடிவும் தங்கள் அனைவரையும் பற்றி அறிமுகத்தை கொடுத்துவிட அனைவரும் வியந்து விட்டனர். அம்மாடி ஸ்டெஃபி, நீயும் என் மருமகளும் போய் என் பேத்தியை பாருங்க, இங்கே நாங்கள் பேசி முடிக்கிறோம் என இருவரையும் நிலாவை காண அனுப்ப ஆரவ் பரபரப்பானான். அதுவரை இருந்த நிதானம் காற்றில் கரைந்து அலைப்பாய ஆரம்பித்தான் தன்னவளை காண. அவர்கள் சென்றதுமே நாராயணன் பேச ஆரம்பித்தார். விஷயம் வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வார கடைசியில் நிச்சயம் செஞ்சிடலாம்னு நாங்களும் நிலாவோட அப்பாவும் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் பாருங்கள், நாம் நினைக்கிறது ஒன்று தெய்வ சங்கல்பம் முன்னா இல்லை இருக்குது என்று உச்சி கொட்ட, என்னங்கய்யா எதனாலும் வில்லங்கமான விஷயமுங்களா என உண்மையான கவலையோடு கூட்டத்தில் ஒருவர் கேட்க, அட, நீங்கள் ஒன்றும் சுணங்கிடாதீங்க, விஷயம் பெருசில்லை, எல்லாம் நம்ம முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது, அதாகப்பட்டதுங்க என் பேரனுக்கு அடுத்த வாரத்துலேருந்து ஏதோ நேரம் நல்லா இல்லைங்களாம். நாராயணன் என்ன தான் கூற வருகிறார் என புரியாமல் அவர் பேச ஆரம்பித்ததிலிருந்து இரத்த அழுத்தம் ஏறி இறங்கி பாடாய் படுத்தியது. கொஞ்சமும் யோசிக்காத ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருப்பவரை பயம் கவ்வி பிடிக்க பார்த்தபடியே அப்பொழுதும் நின்று கொண்டிருந்தார். அமுதா நடப்பவை எதையும் நம்ப முடியாமல் திறந்த வாய் மூடாமல் அதிர்ச்சியில் இருந்தார். பேசும் அனைத்தும் காதில் விழுந்தாலும் அவரால் எதையும் எதிர்த்து கேட்க முடியவில்லை. தவறு தங்கள் புறம் என்பது சேகரனின் அமைதியிலும் தவிப்பிலுமே தெரிந்துவிட்டதே. முத்தையாவும் முத்தழகியும் இவை அனைத்தையும் வேடிக்கை பார்க்கும் பார்வையாளர்களாக இருந்தனர். புயலுக்கு முன் இருக்கும் அமைதி போல நாராயணனின் முகத்தில் அடக்கப்பட்ட கோபம் இருப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது முத்தையாவிற்கு.
இவர்கள் யாரையும் கண்டுகொள்ளாத நாராயணன் அதனால இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணத்தை வச்சுப்பிடணும்னு வீட்டில் எல்லோரும் பிரியப்படுறாங்க. அதான் நேத்தே இதை இவர்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டேன். என்னை குணசேகரனை காட்டி நாராயணன் கூற அனைவரின் பார்வையும் அவரை தொட்டு மீண்டது. இவர் ஊரில் இன்னும் விஷயத்தை சொல்லலைன்னு சொன்னார். அதான் இன்னைக்கு நேரில் வந்து பேசிட்டு அப்படியே பொண்ணை அழைச்சிட்டு போயிடலாம்னு வந்தோம். கல்யாண ஏற்பாடெல்லாம் எங்கள் ஊரில் தடபுடலாம் நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு ராத்திரி இங்கே உங்கள் எல்லோருக்கும் பஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். ஐயா சேகர், என்னதான் நம்ம மனசுக்கு ஒப்பாத சில சம்பவங்கள் இடையில நடந்து போனாலும் இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் தகஞ்சிருக்கு பாரு. எல்லாம் உன் பொண்ணோட அதிர்ஷ்டம் என ஒருவர் பெருமை கொள்ள. ஓ, அதான் சேகரன் தங்கச்சி விடியலிலேயே கிளம்பி வந்துடுச்சா? வள்ளியம்மை என்னதான் குணத்தில் முன்ன பின்ன இருந்தாலும் தம்பி மகளுக்கு ஒரு நல்லதுன்னதும் உடனே புறப்பட்டு வந்துருச்சு பாருங்க. அதான் யார் ரத்த சொந்தம் என சேர்மேன் கூற மற்றவர்கள் அதை ஆமோதிக்க அர்ஜுன் வள்ளியம்மையை முறைத்தான். அதை கண்டுகொள்ளாத நாராயணன் தன் பேச்சை தொடர்ந்தார். மறந்தும் சேகரனையோ வள்ளியம்மையோ அவர் பார்க்கவே இல்லை, பார்க்க விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. இப்படி சொல்கிறேன்னு வருத்தப்படாமல் உங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும். எல்லோரையும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்து அழைச்சாதான் வரணும்னு நினச்சா இன்னைக்கு சாயங்காலம்தான் கிளம்புவோம். அதுக்குள்ளே எல்லோர் வீட்டுக்கும் வந்து கூப்பிடுறோம். பெரியவங்க தான் சொல்லணும். நாராயணன் பேச்சில் கவனமாக இருக்க ஆரவிற்குமே இது அதிர்ச்சி தான். கல்யாண ஏற்பாடை பற்றி தன்னிடம் கூட ஒரு வார்த்தையும் கூறாமல் எல்லா விஷயத்தையும் செய்திருக்கிறாரே என நினைத்து பூரித்தான். அர்ஜுன், டே சக்கு, நீ உன் பேரை சொன்னதிலேயே நான் ஷாக் ஆகிட்டேன். உன் தாத்தா என்னடானா சும்மா பொழந்து கட்டுறாரே, இன்னொரு கல்யாணமா? எங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கலடா என கேலி செய்ய, அண்ணா நீங்கள் ரொம்ப லக்கி, அண்ணி கூட இன்னொருக்கா கல்யாணம். உங்களுக்கு வேணும்னா இது ரெண்டாவது முறையாக நடக்கிற மேரேஜ், ஆனால் இப்போ இருக்கிற அன்னிக்கு இதுதானே ஃபஸ்ட்டு, இது இன்னும் ஒரு ஃபீலிங் தான் இல்லை என கார்த்திக் தன் பங்கிற்கு ஓட்டினான். அப்பொழுது தான் நிலாவின் மனநிலை என்னவாக இருக்கும், தன்னை ஏற்றுக்கொள்வாளா, இங்கே நடப்பதையெல்லாம் கேட்டிருப்பாளா, எப்படியெல்லாம் துடித்தாலோ என எண்ணியவன் அவளை அப்பொழுதே பார்த்து அணைத்து கொள்ள தவித்தான். ஆனால் அவனின் நிலவு துடிக்கத்தான் செய்தது, வேறு ஒன்றை நினைத்து. அத்தியாயம் 21 நிறைவுற்றது. நன்றி. தொடரும்.